Na etang laso, mbadang laso, padikiran da kala kattatla, Bruce Lee nu ortharanda. Veli desathla. Ungalukala theriyadhu. Kelvi pottirukalam. Illatte padathla paathirukalam. Kadaiyalla unmaiyaga Bruce Lee nu ortharanda. Karate endra andha vilaiyaattu, andha veera vilaiyaattai kondu vandhadhu avandha. நம்மை தற்காத்து கொள்ள யாராவது நம்ம தனியா போய்கிட்டு இருக்கிறப்ப யாராவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அவனை அந்த அட்டாக்கை நம்ம தாங்கிறதுக்கும் அவனை அட்டாக் பண்றதுக்கும் ஒரு பயிற்சி, அதுக்கு பேர் தான் கராத்தே. அதை கண்டுபிடிச்ச அவன்தான். அவனை ஜெயிக்கவே முடியாது யாரும். இந்த கராத்தே சண்டையில் அவனை யாராலும் ஜெயிக்கவே முடியாது. அவனை வச்சு ஒரு படமே எடுத்தாங்க அந்த காலத்துல, புரூஸ் லீன்ட்டு. அவனையே நடிகனா வச்சு எடுத்தாங்க. அவன் சொல்லுவானா, எனக்கு ஒரு பலவீனமும் கிடையாது, என்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அநேகரை தூக்கி போட்டு பால ஆடிக்கிட்டு இருந்தான். யாரும் அவன் ஜோலிக்கு வர முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த பரிதாபம், எனக்கு சாவே கிடையாது, எனக்கு மரணமே வராது, எனக்கு ஒரு பலவீனமும் இல்லை, நான் கராத்தே மா வீரன், என்னை ஜெயிக்க யாராலும் முடியாதுன்னு சொல்லி ஜெயிச்சவங்க ஜெயித்து அந்த மெடல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு பெண் அவனுடைய ரசிகையை போல நடித்து, அவனுடைய பேச்சில் மயங்கினது போல நடித்து, எங்கள் வீட்டுக்கு விருந்துங்க வாங்கன்னு சொல்லி அழைத்து நல்ல ஒரு விருந்து கொடுத்தா. அந்த பரிதாபம், அந்த விருந்தில் விஷம் கலந்திருப்பது அவனுக்கு தெரியாது. சாப்பிட்டான், செத்து போயிட்டான். மாவீரன் மதியினாய் மாறி அறிமுகமாகாது. திடீர்னு ஒரு பொண்ணு கூப்பிட்டா போலாம், என்னதான் விருந்து போட்டாலும் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க அப்புறம் பார்க்கலாம், யோசிக்கணும். இல்லை குடும்பமாக கூப்பிட்டுருந்தாலும் போயிருக்கலாம். என்ன இவனை எப்படியாவது ஒழிச்சு காட்டணும், வீரத்தினால முடியாது, ஞானத்தினால அறிவினால, அவளுக்கு இருந்த அறிவு இவனுக்கு இல்லை, போயிட்டான். அதனால மனிதனுக்கு மரணம் எப்போ எந்த விதத்தில் வரும்னு சொல்லவே முடியாது. ஒரு பாம்பு கடிச்சா போதும், ஒரு தேள் கொட்டினா போதும், ஒரு ஜுரம் வந்தால் போதும், ஏன் ஒரு கொரோனா வந்தால் போதும், சாவு வர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறாங்க, பயத்திலே செத்து போயிடுறாங்க எவ்வளவு பேர். இம்மட்டும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். கொரோனா காலத்திலே மரித்த பக்தர்கள், பிஷப், மாஸ்டர்ஸ், சுவிசேஷகர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஏறா கொரோனா காலத்தில் கொரோனாவால் மரித்தவர்களுக்குன்னு ஒரு தனி பரலோகமே இருக்குதா என்ன தெரியல அங்க. ஆனா என்னை ஏன் எடுக்கல, உங்களை ஏன் எடுக்கல, காப்பாற்றி கொண்டு வருகிறார். காரணம் என்ன, ஏதோ ஆண்டவருக்காக ஒன்று நம்ம செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நம்ம என்ன ஏன் செய்ய முடியும், அவர் மகா பெரிய தேவன், அவருக்கு நம்ம என்ன செய்யறது, நம்ம பரிசுத்தமா அவருக்காக வாழறமே அதுதான் அவருக்கு செய்யற சேவை. தேசத்தின் மக்கள் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோமே அதுதான் ஊழியம். கைப்பிரதி கொண்டு போய் நம்ம சர்ச்சு சீலை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 கைப்பிரதி யாருக்காவது கொடுங்க, சந்தோஷப்படுவார் ஆண்டவர், சந்தோஷப்படுவார். இவனை விட்டு வைக்கிறது நல்லது தான், இவன் இந்த மகளை உயிரோடு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஒரு 5-10 பேருக்கு கைப்பிரதி கொடுக்குற, ஒரு 10-20 பேருக்கு கைப்பிரதி கொடுக்குறான், தெருவில் நின்று இயேசு உங்களை ரட்சிக்கிறார்னு பேசுறான், காப்பாத்தலாம், விட்டு வைக்கலாம் அப்படின்னு காப்பாத்துவார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இதான் சுருக்கமான எங்க போனாலும் நான் கொடுக்கிற ஆரம்ப தலைப்பு செய்தி. இப்பதான் குறுகிய மணித்துளிகள் ஒரு விசேஷித்த செய்திய ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. இருக்கிற இடத்துல அப்படியே தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு சிறு ஜெபம் பண்ணலாமா?
ஹலெலுயா 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 ஹலெலுயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹதி ஷிக்க பார தூர பலதர கபலபர காந்தரபியா. என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். ஆலயத்திற்குள் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீர் பேசும். மிகுந்த மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் சமாதானத்தோடும் அன்பு பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவார்களாக, கடந்து செல்லுவார்களாக. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு சொன்ன உடனே சபையார் எல்லாரும் ஆமேன் சத்தமா சொல்லணும். அப்பதான் ஜபம் முடிந்தது என்று அர்த்தம். அதே போல வெளிப்படுத்தல் மூன்றுல படிச்சு பாருங்க, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னு. லவோதிக்கையா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், அப்படி ஆரம்பிச்சு ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் என்ன? ஆமேன். ஆமேன் அப்படி நீங்க சொன்னாவே இயேசுவை நீங்கள் அழைக்கிறீர்கள். இயேசுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது பரிசுத்த வேதத்துல. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் ஆனவர், சமாதான பிரபு. அப்புறம் ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய பிதா, சமாதான பிரபு. புதுசா வேற அதிசயமானவர், சூப்பர். அடுத்து ஆலோசனை கர்த்தா, லைன் போகுது. அப்புறம் அற்புதமானவர், அப்புறம் நல்லவர். இதெல்லாம் சொல்லிடு. ஐயோ நான் சொல்லாது போயிட்டேன்னு வீட்டுக்கு போய் அழக்கூடாது, இப்ப சொல்லிடு. ஏசப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பேர் வச்சு சொல்லு. கர்த்தர் நல்லவர், நல்லவர். அப்புறம் பரிசுத்தர், சூப்பர். அவருக்காக ஒரு கைத்தட்டுங்க எல்லாரும். அப்ப இதயத்தை தொட்டுட்டாருப்பா. நான் பரிசுத்தர், அது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த வரிசையில பார்க்கும் பொழுது ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்பது இயேசுக்கு ஒரு பெயர். கிச்சன்ல சமையல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, டயர்டா இருக்குது, ஆமேன் அப்படி சொல்லுங்களா. கிச்சனுக்குள்ளவே இயேசு வந்துட்டாருன்னு அர்த்தம். உங்க டயர்டெல்லாம் போய்கிடுவா. பாருங்க வசனம் இருக்கு, அதான் வசனத்தை கவனமா படிக்கணும். சரி, இப்ப செய்திக்கு போலாமா? இந்த மாதிரிதான் கொஞ்சம் அப்பப்ப அப்பப்ப பேசிட்டு செய்திக்கு போலாமா, ஜாபம் பண்ணி முடிக்கலாமான்னு கேட்டேன் பெங்களூர்ல ஒரு சர்ச்சில். ஜாபம் பண்ணி முடிச்சிருங்க யான்ட்டாங்க ஒரு அம்மா. பாஸ்ட் பயன்ட்டாரு, ஐயா அவங்களுக்கு தெரியாது சொல்லிட்டாங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க யான்னாரு. அது மாதிரி இருக்கிறாங்க, எப்படா முடிக்க போறாங்கன்ட்டு. இவ்வளவு தூரம் வந்திருக்கிற திருவள்ளூர் மாவட்டம், ஆந்திரா பார்டர், அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன். உடனே அனுப்பிடுவேனா, நைட்டு 12 ஆகும், பயந்துராதி. சும்மா சொல், நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் வசனங்கள் 3-4 எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். Proverbs chapter 24 verses 3-4. அருமையான ஒரு வார்த்தை. பணம் நிறைய கோடி கணக்கில் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணி பட்ஜெட் போட்டு வீட்டை கட்டுவான். கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதற்கேற்ற பட்ஜெட் போட்டு வீட்டை கட்டுவார்கள். ரொம்ப குறைவாக இருந்தால் சிம்பிளா அதே நேரத்தில் நேர்த்தியா அருமையா கட்டுவோம். பணத்தினாலே வீடு சுத்தமாகிறது இல்லை. எளிமையான வீடாக இருந்தாலும்
அது ஞானமாய் கட்டப்பட்டிருக்கு. அந்த வீட்டை கட்ட ஞானம் தேவை. நம்மளே கூட ஒரு வரைபடம் வரைஞ்சி ஆகணும், என்ஜினியரை கூப்பிட்டு தான் வரையணும்னு கிடையாது. நம்மளே ஒரு பேப்பர்ல வரையும் எப்படின்னா ஏது. ஞானம் தேவை என்று இந்த உலக பிரகாரமான வீட்டை கட்டுவதற்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. கட்டி முடிச்சாச்சு, புருஷன் லோன் போட்டு எல்லாம் அழகாக பணமெல்லாம் வாங்கி கொத்தனார்களை வச்சு கட்டிட்டார். இப்போ அறைகளின் அருமை, அறைகளின் இனிமை, அறைகளின் டெக்கரேஷன், வீட்டுக்குள்ள அலங்கரிப்பு இல்லத்தரசி கிட்ட தான் இருக்குது. மனைவியானவள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். கிச்சனை சமையல் அறையாகி கிச்சனை சுத்தமா வைத்திருக்கிறார்கள். பூச்செடியெல்லாம் சுத்தி வீட்டை சுத்தி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூட அட்மாஸ்பியர் நல்லா பண்றாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தொழிலா வேலையா இருக்கும். வீட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. மலேசியாவில் சில வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கடா வந்தோம், நம்ம ஏதோ பேலஸுக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயா டயர்டாக இருக்கீங்க இருக்கிறீங்க, அந்த உங்கள் ரூம் பெட்ரூம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த ரூமை திறந்து பார்த்தாவே தூக்கம் தானாக வரும், தூக்கம் தள்ளும். அப்படி இருக்கும் பெட்டு. அப்படி போய் படுத்தா அப்படி அப்படியே தூக்கிட்டு போயிடும் தூக்கம். அப்படி அமுங்கும் அப்படி பெட்டு, அப்படி அமுங்கும். சும்மா அருமையாக இருக்கும், தூக்கலாம் தூங்கிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். நைட்டு 10 மணிக்கு படுத்தவன் ஒரு 20 முறை போய் வந்திருப்பேன் மலேசியா சிங்கப்பூர். ஒரு தடவை நைட்டு 10 மணிக்கு படுத்துவேன், அதான் ஃப்ளைட்டில் போய் இறங்கி உடனே கொண்டு போயிட்டாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. மூஞ்ச கூட கழக விடலை, போயிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் கொண்டாந்து விட்டாங்க. ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்தையா, மறுநாள் 12 மணிக்கு எழுந்தேன். மத்தியானம் 12 மணிக்கு எழுந்தேன். இடையில விழிப்பே வரல. என் வாழ்க்கையிலே அப்படி நான் தோணுதே கிடையாது. நைட்டு 10 மணிக்கு படுத்துவேன், மறுநாள் 12 மணிக்கு எழுந்து பண்ணு வளர்க்குறேன். அப்புறமா குளிச்சுட்டு டைரக்டா லஞ்சு, அந்த அம்மா எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள் வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு. சாயந்தரமாக வந்தாங்க, பாஸ்டர் காலை டிஃபனுக்கு உங்களை எழுப்பலான்னு பார்த்தா உங்கள் குரட்ட சத்தம் எனக்கு கேட்குது வெளியோ, இந்த நேரத்தில் இவரை எழுப்பினா நல்லதில்லைன்னு சொல்லி தான் எல்லாம் செய்து டேபிள் மேலே வச்சுட்டு நான் போயிட்டேன்னாங்க. அப்போ அந்த பெட்டு அந்த அட்மாஸ்பியர் அப்படி தூக்கத்தை உண்டாச்சு. நம்ம தூக்கத்தை அற்பமாக நினைக்கிறோம், தூங்குறவங்களை பிடிச்சி திட்டுறோம். உடம்பு நல்லா இருக்கணுமா, தூங்கணும். 10 மணிக்கு மேலே செல்போனை தொடாத. செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். எப்படி வீடு சுத்தமாக நல்லா இருக்கணுமோ தேவனுடைய வீடாகிய உன்னுடைய சரீரமாகிய வீடு சுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். எந்த மேட்ரு கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் பாட்டு வசனம் எதுவாக இருந்தாலும் பகலில் அனுப்பி முடிச்சு. என் மகன் அதான் சொல்லுவாங்க, என்னப்பா நைட்டு 12:30 நான் போனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது எனக்கு அங்கே தெரிது. மாட்டிக்கினேன், சரி பாப்பா இனிமேல். அவங்க டாக்டர் இல்ல, பிள்ளைகளும் சொல்ற புத்திமதியை கொஞ்சம் கேட்கணும். அவங்க நல்லா வளர்ந்த பிறகு நல்லா புத்திமதி சொல்லுவாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, உடம்பை பார்த்துங்க, கஷ்டப்படாதீங்க, ஊழியம் கூட ரொம்ப போகாதீங்க, அதுக்கு மேலே வீட்டிலே சோதனை பண்ணு ஜபம் பண்ணுங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவம் தெரியும். அதனால அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், 10 மணிக்கு மேலே போன 9 அடி தூரத்தில் வெய், கிட்ட வைக்காத. ஏன்னா அது அது ரே பாதிக்கிற தலைமாட்டில் வச்சுன்னு பார்த்தனா தலை பாதிக்கும், கட்டி வரும், தலையில் கட்டி வரும், வேற பிரச்சனையெல்லாம் வரும். கூடவே பக்கத்தில் குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு தூங்குறியா கிட்னி ப்ராப்ளம் வரும், இல்லை வயிறு எதுனா பிரச்சனை. கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க, நிறையா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்புறம் இறங்காது. அதனால தான் சொல்கிறான், நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, செல்போனை கிட்ட வைத்து தூங்குவதால் விளைவுன்னு போட்டு பாருங்களேன், நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லு. சும்மாவே சொல்லுவாங்களா, 9 அடி தூரத்தில் வச்சுட்டு தூங்குங்கன்ற.
யாருனா போன் பண்ணா எழுந்து போய் எடுத்து பேசிட்டு அங்கேயே வச்சுட்டு வாங்க. சிலர் காலையில் தூங்கி எழுந்துதான் செல்போனை தான் தடவுவாங்க, தூங்கிக்கலே. கர்த்தரை தேடுங்கள்னு தான் இது பைபிள், செல்போனை தேடுங்கள்னு இல்லை. யோசித்து பாருங்க, சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு செல்போன்ல அலாரம் வைக்கிறான், அலாரம் அடிச்சதும் எழுந்து செல்போனை தான் பார்த்துருக்கிறான். அவன் எதுக்கு செல்போன்ல அலாரம் வச்சான்? செல்போனை பார்க்கறதுக்கு தான் வச்சிருக்கிறான். நான் நினைச்சேன் எழுந்து ஜெபம் பண்ண போறான்ட்டு. எழுத்தும் கவர்ச்சி பொருள் தான், நான் இல்லைன்ல குழந்தை மாதிரி அதே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு எவ்வளாச்சு நிறக்கூடாது. ஆனா குழந்தையாது, குழந்தைங்களை கூட அப்படி வச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர். மோகம், சீரியல் மோகம் இருக்கிறீங்களா? விட்டுரு. எந்த பாவமும் செய்யா காட்டி கூட அந்த சீரியல் பார்த்தாவே போதும், ஃபர்ஸ்ட் இடம் நரகத்தில் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தான். கேரளாவில் ஒரு அம்மா தீவிரமாக சீரியல் பார்த்துன்னு இருந்திருக்கிறாங்க. அப்போ பொண்ணு இந்த மாதிரி அம்மா அம்மான்னு வந்து தொந்த பண்ணி கூப்பிட்டுருக்குது. ஏய் சுமார் பாரு சீரியஸா, அது முக்கியமானமா? ஏய் சுமார் திருப்பி வந்து அம்மா அம்மானு கூப்பிட்டு அருங்க. இந்த பொண்ணு அம்மாவுடைய நிலவரம் தெரியாம ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கு பாருங்க. துட்டுன்னு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணி மூடிட்டாங்க. நடந்த நிகழ்ச்சி குழந்தை செத்து போயிருச்சு. அப்போ அவங்க பிரெயின் எப்படி இருந்திருக்குது பாருங்க. அதை காட்டிலும் வேறு எதுவுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு அது ஈர்க்கும், அது ஈர்க்கும். கற்பனை கதைகள் மக்களை ஈர்த்து நரகத்திற்கு கொண்டு செல்லுகிறது. கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னா இதுதான். உடம்பு டென்ஷன் ஆயிரும். யோசித்து பாருங்களேன், ஒரு கதையை பார்த்து க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டா அது வணக்கம், அவ்வளவுதான், பரவாயில்ல. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாரு, வெற்றி பிடிச்சு. முக்கியமான டைம்ல தொடரும், இதுதான் சீரியல். ஐயோ ஹார்ட் ப்ராப்ளம், நாளைக்கு நீ உயிரோட இறப்பியா, இல்ல கரண்ட் இருக்குமா, இல்ல யாருன்னா கூப்பிட்டாக்கா நீ போக வேண்டியதா இருக்காதா? சீரியல் பார்க்கறதுக்குன்னே யாரும் வீட்டை விட்டு போகாம இருக்கிறாங்க தெரியுமா? எப்படி பரலவங்க போக முடியும்? விசுவாசிகளுக்கு தான் நான் பேசுறேன், நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இத இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நான் இதை பேசுறேன்னா ஏதோ ரகசியம் இருக்குது. படிக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டிய வயசுல படிப்பு தான் கவனம் செலுத்தணும். அப்பா அம்மா டிவி பாக்குறாங்களா நானும் பாக்குறேன்னா, அவங்க படிச்சு முடிச்சாங்க, அவங்கள பெத்து போட்டுக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் பரீட்சை எழுத போறாங்க, எத்தனை பாத்துட்டு போட்டோமே டைம் பாஸ். உங்களுக்கு என்ன படிப்பு தான் முக்கியம். படிக்கிற வயசுல நான் ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ணேன், அப் டு ஐடிஐ எலக்ட்ரிஷியன். ஒரு வருஷம் கூட ஒன்றாம் கிளாஸ்ல இத்தனைக்கும் இங்கிலீஷ் மீடியமெல்லாம் நான் படிச்சது கிடையாது, தமிழ் மீடியம். இப்பெல்லாம் எப்படி சத்துணவு போடுறாங்களோ, அந்த காலத்தில் நான் படிக்கிறப்போ உப்மா போடுவோம், உப்மா பல்கார் நல்லா இருக்கும், மத்தியானம் சாப்பாடை தான். அதெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்து படித்து ஆளாகணும். வறுமை வறுமை வறுமை, ஆனாலும் ஆண்டவர் தேடணும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 20 முறை மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஏரோப்ளான்ல ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது போல உன்னுடைய ஆவிக்குரிய சரீரம், உன்னுடைய பிறப்பாகிய உன்னுடைய இந்த மாம்சிக சரீரம் தேவனுடைய வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி இருக்கணும்? சுத்தமாகவும் இருக்கணும், பரிசுத்தமாகவும் இருக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே வீடு என்று கருதப்படுகிற காரியங்கள் அதை சொல்லிதான் முடிக்க போறேன். எதையெல்லாம் பரிசுத்த வேதம் வீடு என்று சொல்லுகிறது? முதலாவது சங்கீதம் 139:14 இருந்து படிச்சுக்கிட்டே வாங்க, நான் எப்ப போதும்ன்றோ அப்ப நிறுத்துங்க. 139 சங்கீதம், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய்
உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். படிங்க. இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. போதும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை படிக்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது? தாயின் கருவறை. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, அதுதான் உங்க அம்மா. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டு பேசும் தெய்வங்களை அந்த கடவுளே வைத்திருக்கிறார். அந்த இரண்டு தெய்வங்கள் யார் சொல்லுங்க? அப்பா, கரெக்டா சொல்றேன், அதைத்தான் சொல்றாரு. நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். ஐயா, ஒரு தாயின் கர்ப்ப பையில ஆத்மா உண்டாகுது, உடம்பு உண்டாகுது, கை கால் உண்டாகுது, தசை எலும்பு நரம்பு ரத்த ஓட்டம் உண்டாகுது, தலை கண்ணு மூக்கு வாய் எல்லாம் உண்டா. ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்தை அப்படியே காட்டுறான். பாத்துக்கிறீங்களா, தாயின் கர்ப்பையில குழந்தை இருக்குதா இல்லையான்னு, அது எப்படி வளர்ந்துருக்குதுன்னு. இப்பெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்பதான் எல்லாம் வந்துருச்சு. குழந்தை எப்ப பிறக்க போதுன்னு டைமோட சொல்லிடுறாங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு முறை. பாத்துருக்கீங்களா, ரெண்டு மூணு முறைக்கு மேல ஸ்கேன் எடுப்பாங்க, அது எவ்வளவு வளர்ந்துருக்குது. தாயின் கருவறையில அவ்வளோ பக்தியா உக்காந்து இருக்குதுயா. இன்னும் நான் கலாட்டா பண்ண போது பிறந்த பிறகு, ஆனா தாயின் கருவறையில என்ன பண்ண முடியும், உக்காந்துகிட்டு தான் இருக்க முடியும். அதற்கு ஜீவனை கொடுத்து, அதற்கு ஆகாரத்தை கொடுத்து, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா என்னை இந்த உலகத்துல படைத்தார் என்று தாவீது இங்க ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். என் தாயின் கருவறை என்னுடைய முதல் வீடு. கரெக்டா, நீங்க முதல்ல இங்க இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அம்மா வயித்துல இருந்தீங்க. எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களை வயித்துல வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க, வலிக்குது நீடிக்குது. என் மனைவி சொல்லுவாங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க எல்லாம் வயிற்றுல இருக்கிறப்ப சொல்லுவாங்க, கையை என் கையை பிடிச்சா அங்க வயித்தாண்டு வச்சுங்க பாருங்களேன், பாருங்களேன் அந்த தலை இந்த கால் வதிகிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆச்சரியமா இல்ல, ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள குழந்தை வளருதியா? அம்மாவை பிடிச்சுன்னு திட்டானுங்க, அப்பாவை பிடிச்சுன்னு திட்டானு. அதனால்தான் பத்து கட்டளையில ஐந்தாம் கட்டளை இயேசு சொன்னாரு, ஆண்டவரும் பழைய ஏற்பாட்டில் சொன்னாரு. என்னது யாருன்னா சொல்லுங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றீங்களா? கனமான கல்ல தூக்கி போடுறீங்களா சொல்லுங்க. 2000 ரூபாயில சுடிதார் எடுத்து கொடுக்கறதுக்கு முடியல, ஏன் பெத்த கேக்குது. தகப்பனையும் தாயையும் நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கிறாயா? உனக்கு ஐயோன்ற ஏன் தெரியுமா? பெற்றெடுத்தது பெற்றோர் தான், ஆனா உன்னை பூமிக்கு அனுப்பினது ஆண்டவர். அல்லேலூயா. பசங்க கேட்பாங்க, தெரியுமா அம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கம்மா இருந்தேன்? நான் சிறு பிள்ளைகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. சில டைம்ல ஏசப்பா கிட்ட இருந்தேன், நான் அப்படிதான் சொல்லுவேன், ஏசப்பா கிட்ட இருந்தேன். எங்க கல்யாண ஆல்பம் எடுத்து பார்த்துட்டு எங்க பொண்ணு சின்ன பாப்பாவா இருக்கிறப்பா எல்லாத்தையும் எங்க கல்யாண ஆல்பம். என்னப்பா, பெரியப்பா வந்துக்கிறாரு, சித்தப்பா வந்துக்கிறாரு, அந்த சொந்தக்காரர் வந்துக்கிறாங்க, அந்த ஆண்டி வந்துக்கிறாங்க. என்னங்கப்பா, நாங்க இல்லாத ஸ்கூலுக்கு போயிட்டப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குது. என்னத்த சொல்றது, நீ இல்லடா ஏசப்பா கிட்ட இருந்தாப்போ, நீ பூமியிலே இல்ல. இதோ இவங்க எல்லாம் இப்ப கூட இருக்கிறாங்களே, அப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்களே, நாங்க இருக்கிறோமே, ஏன் கல்யாணத்துல எங்களை சேர்க்கல கேக்குதுங்க. அதுங்களுக்கு சத்தியம், சத்தியம்னா உண்மை தெரியாது. அதான் மழலை. சிறு குழந்தைகள் தெய்வத்திற்கு சமம்.
பெற்றோர் ஆனாலும் சரி, சிறு குழந்தைகள் ஆனாலும் சரி, வயதானவர்கள் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றோர். எல்லாம் கைத்தட்டு பட்டப்பட்டா பட்டப்பட்டா. ஆமென். முதல் வீடு நீ தங்கி வாழ்ந்த 10 மாதம் குழந்தை சொல்லுதா, அம்மா வயிற்றுல, அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 மாதம் உங்கள் கர்ப்பப்பை சொகுசாக இருக்குது, ஓசி, அதுவும் ஏசி. தாயின் கர்ப்பப்பை ஓசி, அதுவும் ஏசி. அப்படி இருக்குமா, குழு 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 குழுன்னு. ஏன் குழந்தைங்க பிறந்ததும் ஒரே கத்து கத்துது, சூடு. ஏசியிலிருந்து வெளியே வந்தாச்சுல்ல, கத்துது பார்த்தீங்களா? அதுவும் பொட்ட பசங்களா இருந்தால் ஒன்றும் கத்து. ஏன் அவனை கட்டிக்கினா அடி வாங்க போறணும், முன்கூட்டியே அழுதுங்க. அழலன்னா டவுட்ன்றான் டாக்டர். அப்படி தட்டுவாங்க, உதட்டாண்ட காயோ காலோ உதட்டாண்டியோ தப்புன்னு தட்டுவாங்க. அதை அழ வைக்கணும். நம்ம அழறது அவ்வளோ கேவலமாக நினைக்கிறோம், அழல அது பழிக்காது, ஏதோ ப்ராப்ளம்ன்றாங்க. ஆனால் குழந்தை பிறந்து நல்லா வளர்ந்த பிறகு அழுதாக்கா போட்டோ அடிக்கிறோம். ஏன் அழற, ஏன் அழற, ஏன் அழற, அது ஒன்றும் அழுது, அது ஒன்றும் அழுது. ஏன் அடிக்கிறாங்கன்னு அதுக்கு தெரியல, அதுதான் அழுத. அமைதியாவனா இருங்க, நான் அழுது நிற்கட்டும், அதுவே போட்டோ அட்டி அப்படிலாம், அதுவும் தப்பு. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். சாபமான வார்த்தையை சொல்லி சபிக்கவே கூடாது. போய் பாரு, லட்சக்கணக்கான தம்பதியர் குழந்தை இல்லாம அழற சொல்லுவாங்க சிலர் குதர்ப்பமா. கல்யாணம் பண்ணா குழந்தை பிறகுது, இதுல போயிடலாம். நான் கேட்கிறேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் குழந்தை இல்லாத இருக்குது, அது எப்படி? அதுக்கு தான் பைபிளுக்கு வா. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணல, அந்த பாக்கியம் அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய் தடைப்பட்டு போய். குழந்தை இல்லைன்றதுனால நீங்க ஒன்றும் பரலோகம் போக போறது இல்லை. உலகத்தில் குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் பேசுறேன். குழந்தையே இல்லாத எத்தனையோ தம்பதியர் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை, சந்தோஷமா வாழறாங்க. எனக்கு பிறந்தால் தான் குழந்தையா, எத்தனையோ ஆவிக்குரிய குழந்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்லி சந்தோஷமா இருக்கிறாங்க. பெற்றால் தான் பிள்ளையா, வாங்கி வளர்த்தால் பிள்ளை இல்லையா, லைனுக்கு நிறைய இருக்குது. ஆனாலும் குழந்தை குழந்தையே, பெற்றெடுத்து வளர்த்தாலும் குழந்தை, நீங்கள் தத்து எடுத்து வளர்த்தாலும் குழந்தை. அல்லேலூயா. இதான் முதல் வீடு. இந்த வீட்டுக்கு முக்கிய காரணர் தாய். நீ பிறப்பதற்கு முக்கிய காரணர் உன் தகப்பன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, நேசிப்பாயாக, கீழ்ப்படிவாயாக. நீ நன்றாக படித்து சம்பாதிக்கும் பொழுது பெற்றோருக்கும் உதவி செய்வாயாக. எதுவரை? நீ மறிக்கும் வரை, அல்லது அவர்கள் மறிக்கும் வரை அவர்களை கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. கைவிட்டிருக்கூடாது. மனைவி வந்த பிறகு பெற்றோரை கைவிட்டிருக்கூடாது. அதே நேரத்தில் பெற்றோரு அல்லது அம்மா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அம்மா, சில இடத்துல தாயா இல்லை பேய், கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. வச்சு வாங்கடா, அடிடா, கலாட்டா பண்றா, தொத்துறா, 80,000 ரூபாய் கேளு, உடகலன்னா தொத்து அவங்க அப்பா வீட்டுக்கு. அப்படியாப்பட்ட பேய்களும் இருக்கு. பயங்கரமான சாபம், பயங்கரமான சாபம். ஒரே முறை வாழப்போகிறோம் உலகத்தில், விடுதலையோட வாழணும். பண ஆசை இல்லாதவர்களாய் வாழணும். எந்த ஆசைக்கும் நாம் அடிபணியவே கூடாது. நாம் எதற்கும் அடிமைகள் அல்ல. அடிமை நான் ஆண்டவரே ஆட்கொள்ளும் என்றுமே பாதர் பண்ணார். நம்ம ஆண்டவருக்கு தான் அடிமை. அதனால இந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கூடும். அப்பா அம்மா கிட்ட அன்பார், அப்பா அம்மா கொடுக்குறத சந்தோஷமா சாப்பிடலாம். கூட சேர்ந்து உக்காந்து பேசணும், விளையாடணும். அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கறாங்க? பசங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே எதிர்பார்க்கறாங்க.
என்னையா கண்டோம், பிள்ளைகளை பெற்று வளர்த்து நாங்கள் அவங்களுக்காக தானே பாடுபடுறோம். அப்படிதானே என்னம்மா கண்டீங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு ஏதோ சுத்தி இருப்பீங்க ஜாலியா, அவ்வளவுதான். ஒரு குழந்தை பிறந்ததோட க்ளோஸ், பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு, படிப்பு வைக்கணும், ஆளாக்கணும், காலேஜுக்கு அனுப்பணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோ இருக்கு. பெற்றோர் சாகர வரைக்கும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு பிறந்த பசங்களை நம்ம தாத்தா பாட்டி தான் கவனிக்கணுமா, அது வேற. மேல ஏறி தாத்தா பாட்டி வயிற்று மேல ஏறி மெரிசி உருண்டு புரண்டு அதுகளை போட்டு ஆட்டி ஒழுக்கி என்னன்னா பண்றாங்க, தாத்தா பாட்டி சிரிக்கிறாங்க, என்னடான்னா அன்பு. சந்ததியை பார்த்துட்டாங்களே, உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். அடுத்த வீட்டுக்கு போயிடலாமா, படி. சங்கீதம் 68:6, அடுத்த ஒரு வீடு வேகமா. சங்கீதம் 68:6, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் வசிக்கிற கட்டடம் வீடு, அதுவும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன். எல்லாருக்குமே அது உண்டா? வீடும் ஆஸ்தி பிதாக்கள் வைக்கிறாங்களா? எனக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா ஒண்ணுமே வைக்கலையே, நாங்க தானே கஷ்டப்பட்டு வாங்கி கட்டணும். ஆனா ஒரு சிலருக்கு பாருங்க, அப்படி இல்லை. தாத்தா காலத்து சொத்து அப்படியே வழி வழியா, தாத்தா சொத்து, எங்க பாட்டன் சொத்துன்றாங்களே, எங்க பாட்டன் சொத்து, அது அப்படியே அப்பாவுக்கு வருது, அது அப்படியே பையனுக்கு வருது, கஷ்டமே இல்லை, அப்படியே சொத்து அப்படியே நிக்குது, அதுல வாழ்ந்துட்டு போயினே இருக்கலாம். அதுதான் அந்த வசனம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆனா எல்லாருக்குமே அப்படி இல்லையே. எத்தனை பெற்றோர் சாவரத்துக்குள்ள எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டு சாவறாங்க. பசங்க எப்படி எல்லாம் போட்டோம் பரவாயில்ல, கர்த்தர் காப்பாத்துவாரு, உப்பா இருக்கிற இடத்த வித்து நல்லா சாப்பிட்டு சாவணும். அப்படி இருக்கு, கர்த்தர் நம்மை கைவிடாது. அப்படியே போட்டவங்களுக்குதான் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். நீங்கள் குடியிருக்கின்ற வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்தமா இடம் வாங்கி வீட்டை கட்டினாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் அல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துதான் ஆகணும். நம்ம சேர்த்து வைத்த சொத்து பணம் எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது, அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகணும், அவ்வளவு. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அவர் பெரிய கட்டடம் மாடி கட்ட விரும்பவே இல்லை. அது அடுத்த சந்ததி எப்படினா பார்த்துக்கிட்டோம், எனக்கு அப்படி தேவையில்லைன்னு. கடைசி வரை அவர் கூடாரத்துலதான் வசித்தார், அதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டென்ட், அந்த கூடாரம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஒரு மூலையில கட்டில் போட்டுன்னு படுத்துருவார், இன்னொரு இடம் அவர் சேர் போட்டுன்னு, அப்படி அந்த காலத்தை சேரு கட்டில் அவங்களே செய்வாங்க, அப்படி உட்காந்து ஆடிக்கிட்டு கெடுப்பாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளவே எல்லாமே அவருக்கு திருப்தியா இருக்கும். இல்லையா, இவ்வளவு பெரிய செல்வ சீமானா இருக்கிறீங்க, பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுங்கய்யா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இல்லப்பா, அது அடுத்த சந்ததி பார்த்துக்கிட்டோம், எனக்கு அது பிடிக்கலன்ட்டு இருப்பார். கூடார வாசியாய் வாழ்ந்தார், சிறுக கட்டி பெருக வாழ் சொன்ன பழமொழி. எத்தனைதான் நம்ம மேல் மாடிக்கு மேல மேல் மாடி கட்டினாலும் நம்மளை கொண்டு போய் பொதுக்கு போறது 6 அடி. ஆடி அடங்கும் எங்கேயோ போயிடுச்சு. இல்ல, என் வயசுக்காருக்கு தெரியும் அந்த பாட்டு, இப்ப இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. வாழ்க்கையடா அரடி நிலமே சொந்தமடா பண்ணம், நல்ல கருத்தும் பாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல. இப்போதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது, நல்ல கருத்து உள்ள பாட்டு எதுனா இருக்குதா? அந்த காலத்துல உண்மையாவே சீர்திருத்தம் பண்ணாங்க சினிமா மூலமா, நல்லா படிக்கணும்ன்றதுக்காக ஒரு படம், ரிக்ஷா காரங்களை கேவலமா நடிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு படம், மீன் பிடிக்கிறவங்களை கேவலமா நடிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு படம், நரிக்குறவர்களை மட்டமா நடிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு படம், இப்படி எல்லாம் எடுத்தாங்க. இப்ப என்ன தலைப்பு, அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கிறான்னா இன்னும் ஏது ஒண்ணுமே புரியல சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. பார்த்துட்டு வர்றவங்க சினிமாவை, என்னப்பா என்ன படம் பார்த்த, என்ன அதுல கருத்து, ஒண்ணுமே புரியலையா, அது என்னன்னே புரியல.
அது என்னமோ எத்தனை போய் எங்கேயோ முடிக்கிறாள், நம்மளால கிரகிக்க முடியல. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுனால கண்ணு கண்ணு கடற மாதிரி ஒரு நொடிக்கு சீன் மாறினாக்கா எப்படி பார்க்க முடியும்? அந்த காலத்துல எடுத்த எடுப்புல 10 நிமிஷம் அப்படியே நின்று பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. அப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த டைலாக், அந்த கதை, அந்த வசனம் நல்லா புரியும். உயிருக்கு அப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி, கொண்டு வந்தால் சகோதரி, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், அப்படியெல்லாம் ஒரு டைலாக் ஓடும். அப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப என்னதான் ஓடுது ஒண்ணுமே புரியல. சரி அது போட்டோம். ரெண்டாவது வீட்டுல இப்ப நம்ம இருக்கிறோம். நான் குடியிருக்கிற நம்முடைய வீட்டுல சமாதானமா இருக்கிறோமா? அதுதான் இப்போ வீடு என்றால் என்ன? கணவன் மனைவி, கணவன் மனைவி, குறைந்தது ரெண்டு பேர், அப்புறம் தான் பிள்ளைகள். கணவன் மனைவி குடியிருக்கிற இடம் தான் வீடு. வெறும் ஆண்களே குடியிருந்தா அது ஆண்கள் விடுதி, வெறும் பெண்களே குடியிருந்தா பெண்கள் விடுதி, அப்படிதான் பேர். ஆனா ஆண்டவர் வந்து விடுதியா நம்மளை படைக்கலையே. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் படைத்தார். ஆதாமுக்கு ஆதாமை படைக்கவில்லை, ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைக்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்க ரொம்ப அன்பா இருங்க. அதை ஒரு கவர்ச்சியாய் மாற்றினார், கணவன் மனைவியாக மாற்றி அது கவர்ச்சியை உண்டாக்கினார். அவங்களுக்குள்ள ஒரு அன்பை உண்டாக்கினார். பைபிள்ல படிச்சு பார்த்தீங்களா, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளோடு விளையாடி கொண்டிருந்தான். பரிசுத்தமான பைபிள், அது ஏன் எழுதணும்? ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபக்காலோடு அப்ப எப்படியோ அப்படியே நடந்துகிறான் பையனும், ரெபக்காலோடு விளையாடி கொண்டிருந்தான். அது பாவமா? நல்ல கருத்தை சொல்ல வந்திருக்கிறேன். உட்கார்ந்து உங்க மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் சிரிச்சிருக்கிறீங்களா? அதை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன பிரதர், ஐயா என்ன அப்படியெல்லாம் கேட்கறீங்க? மனைவியை பார்த்து சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சியா? நான் அடிக்கடி மறைச்சிடுறேன். அதுக்குதான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். மறைக்கூடாது, ஒரே சரீரம்ன்றார். சொந்த சரீரம், ஒரே சரீரம், சிரிக்க வைக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு என் மனைவியை கேட்டேன், அம்மா குடும்பத்தில் மூத்த பொண்ணு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, உன்னை திருமணம் செய்து கொள்ள. நான் கல்யாணத்துக்கு 8 வருஷம் முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஏன் அப்படியெல்லாம் ஒத்துக்காம? அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வக்கில்ல, நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன எப்படி ஒத்துக்கிட்டேன், ஏன் ஒத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆன மறுநாள் கேட்டுருந்தா ஓடிட்டு இருப்பாங்க பயந்துக்குன்னு. 3 மாசம் கழிச்சு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்க விழிப்பு ஜபத்தில் வந்து பிரசங்கம் பண்ணீங்க, நானும் என் தோழிகளும் வந்து உங்க பிரசங்கத்தை கேட்டோம். ஓப்பனர் மேடை மைதானத்துல எல்லாம் மீட்டிங் நடக்கும் அந்த காலகட்டத்தில், இப்ப கூட நடக்குது நிறைய இடத்துல மைதானத்துல எல்லாம் மீட்டிங், இயேசு கிறிஸ்து கூட்டம் நடக்கிறப்ப நீங்க தான் சிறப்பு செய்தியாளர். நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நானும் என் தோழிகள் எல்லாரும் அதே மேடையில நாங்க பாட்டெல்லாம் பாடி இருக்கிறோம். சரி அதுக்கு இதுக்கு என்ன? உங்க பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன்ல, எங்க அப்பா அம்மாவோட வந்து சர்ச்சில் உங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், மைதானத்துல கேட்டிருக்கிறேன், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே உங்க பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேரை சிரிக்க வைக்கிறீங்களே, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிரிச்சுன்னு இருக்கலான்ட்டு தான் நான் உங்களை ஒத்துக்கினேன்னு நாங்க. இதுதான் காரணமா? ஆமான் அப்பா, அது ஒண்ணு தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைம்மா, நான் சிரிக்க வைக்கிறேன் ஆகட்டும்னு. 36 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, 36 வருஷம் ஆகுது. அவங்க எதை நம்பி என்ன திருமணம் பண்ணினார்களோ அதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன். தினந்தோறும் 3 ஜோக்கு சொல்லி நான் சிரிக்க வச்சுனுங்கிற இன்னைக்கு வரைக்கும். எனக்கு எவ்வளவு ஜோக்கு தேவைப்படுது பாருங்க, இருந்தா கொடுங்க கடனா. இப்ப சொல்லுங்க, உங்க மனைவி கிட்ட எப்பனா ஜோக்கு அடிச்சு பேசிருக்கிறீங்களா? தமாஷா பேசிருக்கிறீங்களா? உங்க வீடு சந்தோஷமா இருக்குதா? அவங்க சமையலை பாராட்டுறீங்களா? அவங்க செய்யற கடமைகளை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? ஆச்சரியப்படுறீங்களா? சமையல் நல்லா இல்ல காட்டி கூட நல்லா இருக்குதுமா அப்படி சொல்லுங்க, அப்பதான் நல்லா செய்வாங்க.
பொய்யில்லாது உற்சாகப்படுத்துற வார்த்தை, உற்சாகப்படுத்துற. நான் அப்படிதான் சொல்லுவேன், அரும்பு ஐயா ஐயா இந்த மாதிரி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவேன், இதுக்கு மேல நான் சாப்பிட போறதோ சொல்லிடுவேன். குறைய அப்புறமா சொல்லு. நாலு பத்து பேர் வராங்க, சமையல் செஞ்சு போடுறாங்க என் மனைவி, என்ன இது காரம் ஓவராகுது. நான் சொல்லுவேன், கார குழம்பு காரமாக தான் இருக்கும், சாப்பிடு. இன்னொருத்தர் வேற எப்பண்ண, என்ன அது ஒரே புளிப்பு, யோ இதுக்கு பேர் புளி குழம்பு, அமைதியா சாப்பிடியா, இதுல வேற குறை சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு மனைவியை விட்டு கொடுக்க. அப்புறம் அவங்க எல்லாம் போயிட்டு பிறகு உட்கார வச்சு சொல்லலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யணும் பரவாயில்ல, ஆனா அடுத்த முறை சரிப்படுத்திக்க. அவங்களும் கத்துக்கிறாங்க, சின்னப்பா ஆரம் எப்படி கல்யாணம் பண்ண, இப்ப ஆரம்பத்துல புது மாப்பிள்ளையோ அது போல கல்யாணம் பண்ண புது மனப்பெண் தானே, கத்துக்கணும்ல, சந்தர்ப்பம் கொடுக்கணும். சில வீட்டுல உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, எம்மா உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுமா, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு ஏதாவது பண்ணு. உன் மனைவியோட பேசி முடி, அம்மா உன்னை எப்படி பெத்தா, சமைக்கிறதுக்கு கூட கத்து கொடுக்கல, உங்க அப்பன் எப்படி வளர்த்தா. சிலர் அமைதியா இருப்பாங்க, சிலர் வந்து பெற்றோர் மேல இருக்கிற அன்புல என்ன பத்தி என்ன வேணா பேசு, எங்க அப்பா அம்மா பத்தி எதுனா பேசினா என்னடி பண்ணுவேன் போடு, பலார் பலார்னு ஓடும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும் சவுண்டு. அப்ப இந்த பொண்ணுக்கும் நான் வணக்கம் இல்லை, அவனுக்கும் பொறுமை இல்லை. யோசிக்கணும், கல்யாணம் ஆகி முதல் மாசம் கணவன் மனைவிய பார்த்து 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 சிரிப்போம், கல்யாணம் ஆகி ரெண்டாவது மாசம் மனைவி கணவனை பார்த்து 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 சிரிக்குதான், கல்யாணம் ஆகி மூணாவது மாசம் ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சாங்களாம், கல்யாணம் ஆகி நாலாவது மாசம் ஒரு ஜனமெல்லாம் வந்து பார்த்து சிரிக்குதான், இவங்க போடுற சண்டைய பார்த்துட்டு. அப்படி ஆயிடக்கூடாது. குடும்பம் ஒரு கதம்பம், கல்யாணமாகி நாலு நாள் தான் ஆகுது, வாக்கிங் போறாங்க, மனைவி காலில் ஒரு கல்லு குத்திக்குச்சு, ஐயோ ஐயோ ஓ டார்லிங் வாட் ஹேப்பன் கேக்குறாரு மாப்பிள்ள. அத்தா கல்லு குத்திக்குச்சு, கல்லு குத்திக்குச்சா, இதா காட்டு கல்லவா, சனினே தரித்திரம் முடிச்சு சனினே கல்லு, என் மனைவி காலை ஏன் குத்தன, தூக்கி போட்டான். யூ கம் டார்லிங் ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். அந்த கல்லு குத்திக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. இது நடந்த 4வது நாள், கல்யாணம் நடந்த 4வது நாள். இது 4 வருஷம் ஆன பிறகு அப்படியே தான் அதே தம்பதியர் நடந்து போறாங்க, மனைவி கால்ல கல்லு குத்திக்குச்சு, அதே கல்லு இல்ல இது வேற, ஐயோ 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 அத்தா கால்ல கல்லு குத்திக்குச்சு, சனின பார்த்து வரக்கூடாது, அது வேற வாயி. ஆமா இப்படி இருக்கூடாது, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், சரி போட்டோம், அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். அலேசும் அலையிலுயா, அன்பு வயசாக, சரீரத்திற்கு வயசாகலாம், அன்புக்கு இன்னும் சொல்ல போனா வயசு ஆக 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 தான் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் ஆதரிக்கணும் உதவி செய்யும். ஆபிரகாம் சாரால் வயசு ஆன பிறகு கூட குழந்தையே இல்லை, ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி போயிருந்திருப்பாங்க வாக்கிங், யோசித்து பாருங்க, ரெண்டு கிழங்கட்டு அப்படி சாயந்தரமானா அப்படி போய் வாக்கிங் சுத்தின்னு வருவாங்க வயசான பிறகு. இப்ப என்னவா வெக்கமா, சில வீட்டில் பார்த்துக்கிறீங்களா மனைவியை ஃபஸ்ட்டு அனுப்பிடுவார் அவங்க அம்மா வீட்டுக்கு, கூட போனால் அவமானமா மனைவி கூட, மறுநாள் போவார் ஜென்டலாக மதிப்பாக போய் சேருவாராம் மாமனார் மாமியார் மதிக்கிறதுக்கு, மனைவியை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு அப்போ ஒரு பின்னாடி மறுநாள் போவாராம். இது எந்த தியாலஜிக்கல்னு எனக்கு ஒன்றும் புரியல, லாஜிக்கல்னு தெரியல. இப்படிலாம் சிலது இருக்குதுங்க, தப்பு. உயிருக்கு உயிராக குடும்பம், இந்த வால் த பில்டிங் இஸ் நாட் ஏ ஹவுஸ், நீ கட்டி இருக்கிறீங்கள வீடு அது அல்ல, உங்கள் வாழ்க்கை தான் குடும்பம். அல்லேலூயா. 42 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், ஊழியம் செய்யறேன், எத்தனை வீடு போய் பார்த்துருப்பேன். ரெண்டு காரியம் நான் சொல்றேன், பணக்கார குடும்பம்,
கிறிஸ்துங்க தான். மேல் மாடிக்கு மேல மேல் மாடி இல்லைன்ற மாதிரி எதுவுமே, எல்லாரும் வசதி ஆடம்பரம் சகலம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பர அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, பேசறதில்ல. எவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அரை மணி நேரம், நாலு நிமிஷம், நாற்பது நிமிஷம், பத்து நிமிஷம், இவ்வளவுதான் கணக்கு பேச காட்டி. அப்புறம் பேசுறது ஒரு அம்மா சொல்லுது, நாலு வருஷம் பேசுறதில்ல. யாருக்கிட்ட? புருஷங்கிட்ட. புருஷங்கிட்ட நாலு வருஷம் பேசாம அந்த நாலு சுவர்ல எப்படி வாழறாங்க ஒண்ணுமே புரியல, நிம்மதி இல்லை. பணக்கார குடும்பம் தான். அதே நான் இன்னொரு காட்சி பார்த்தேன், என்ன தெரியுமா? ஏழ்மையான குடும்பம், தென்னங்கீற்றுல கட்டியிருப்பான், சவருக்கு பதிலாக தென்னங்கீற்று, மேல கோரை, அட்லீஸ்ட் ஒரு மிக்சி கூட இருக்காது, பழைய ஒரு ரேடியோ வச்சுன்னா அதுல வானொலி கேட்டு இருப்பான். நோ டிவி, நோ ஃபிரிட்ஜ், நோ வாஷிங் மிஷின், நோ எனி ஃபெசிலிட்டிஸ். நான்கு பிள்ளைகளை பெற்று வளர்த்துன்னு இருப்பாங்க. எளிய குடும்பம், எளிய குடும்பம், அடுத்த வேலை ஆகாரத்துக்கு ஜெபம் பண்ற குடும்பம். ஆனா அந்த வீட்டில் இயேசுவின் அன்பை நான் பார்த்திருக்கிறேன். அலீசம் அலிலூயா. நம்பிக்கை, சமாதானம், நகைச்சுவை. சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. பொன்னகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. ஏழப்பட்ட தம்பதியர், எந்த விதமான டௌரி வரதட்சணை வாங்காத மாப்பிள்ள, அதனால தான் ஏழ்மையில இருந்து தன் மனைவியை காப்பாத்துறாரு. கஷ்டப்பட்டு உழைத்து தன் மனைவி பிள்ளைகளை, குடும்ப ஜபம், காலையில குடும்ப ஜபம், மாலையில குடும்ப ஜபம், சும்மா இருக்கிறப்ப தனி ஜபம், பாட்டு, ஆராதனை, பெரிய மாளிகையில இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஆனா அவங்க இருக்கிறது வாழ குடிசை. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு குடும்பத்துல எது குடும்பம்? இப்ப சொல்லுங்க, உங்க திருவாய கொஞ்சம் மலருங்க, உங்க குரல் எப்படி இருக்குது கேட்கலாம். பாப்பா, சண்டை போடுற குடும்பமா, சந்தோஷமா இருக்கிற குடும்பமா? அப்பா கிட்ட கேட்டுன்னு சொல்றியா? சந்தோஷமா இருக்கிற குடும்பம், குடும்பம் மகிழ்ச்சி. அதான் நமக்கு பொக்கிஷம். கர்த்தர் நமக்கு அதை ஆதீனமா வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெயில இருந்து கொண்டு பிலிப்பு சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுறார், தம்பதியரே நான் தான் தனியா ஜெயில கிடக்கிறேன், இங்க எனக்கு ஆதரவு இல்லை, நானே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன்னா நீங்க சந்தோஷமா இருங்க. வீட்டில் இருக்கிறீங்களா? காலையில் எழுந்து உங்க கணவரை பார்த்து பிரைஸ் தொல்லாட் சொல்றீங்களா? உங்க மனைவியை பார்த்து பிரைஸ் விளாடுமா, ஸ்தோத்திரம், ஒரு டீ கிடைக்குமா கேக்குறீங்களா? எடுத்த உடனே என்ன, காலையில் தூங்க எழுந்ததும் என்னன்னு சொல்றது, யோசித்து பாருங்க. என்ன சொல்லணுமா, டீ வேணும்னு இல்லை காப்பி வேணும்னு சொல்லணுமா, உங்ககிட்ட கும்பிடணுமா, கெஞ்சி கேட்கணுமா? எடுத்துக்குமா ரொம்ப, இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா கொண்டாரு. என்ன எடா, எதா காப்பி இது, சக்கரையே காணோம், திருப்பி எடுத்து போய் போட்டுவா. என்ன இவ்வளவு ஓவரா போட்டுக்கிற சக்கரை? அன்னைக்கு காலையில ஆரம்பிச்ச பிரச்சனை நைட் வரைக்கும் தீராது. தீரா கோபம் போராய் முடியும், பழமொழி. உங்கள் குடும்பம் இனிய இல்லறமா இருக்கணும்னு சொல்லிதான் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை நேசிப்பதும், இருவரும் கர்த்தருக்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியவும் ஆண்டவர் வைத்த ஒழுங்குதான் குடும்பம். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவதா, மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிவதா, பட்டிமன்றம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லா கையை தட்டு பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. மனைவி எவ்வளவு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க, கீழ்ப்படிவா இல்லையா? மனைவி புருஷனுக்கு, புருஷனுக்கு தான் மனைவி, புருஷனுக்கு மனைவி தான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும் அப்படி ஒன்றும் கிடையாது. மனைவியினுடைய நல்ல கருத்துக்கள், நல்ல காரியங்கள் எவ்வளோ இருக்குது, அதை ஒத்துக்கா, கீழ்ப்படி, அதன்படி செஞ்சு பாரு, டாப் லெவலில் நீ வருவே.
நஷ்டத்தை அடைய மாட்டேன். அத்தாத்தான் வேணாம், அந்த அந்த நபர்கிட்ட பிசினஸ்ல பார்ட்னர் வைக்க வேண்டாம், அது என்னமோ எனக்கு ஏவுதல் வரல, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு மனைவி சொல்றாங்க, நான் சும்மாவே சொல்லுவாங்களா? சரி, மனைவி ஏதோ நல்லதுக்கு தான் சொல்லுதுன்னு அந்த பிசினஸ்ல தலையிடக்கூடாது. ஆமா, நீ தானா க்ளோஸ் த டோர், வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவான். ஏமாத்திட்டான். இப்ப எந்த மூஞ்ச வச்சுன்னு வருவேன்? நீ என்னமோ சொன்ன, நீ என்னமோ சொன்ன, நான் தான் கேட்காத போயிட்டேன், போச்சுமா 2 லட்சமோ போச்சுமா, வாய் மேலே குத்துவான். அப்பவே சொன்னா இல்லையா 2 லட்சம் சாதாரணமா? அட, 1000 ரூபாய் கொடுத்தா வச்சுக்கா, அது சாதாரணமா? யோசித்து பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் தெய்வ பயத்தோடு. குடும்பம், அடுத்த வீடு பார்க்கலாமா? சங்கீதம் 65:4 வேகமா படிங்க. இங்க பாருங்க, ஆலயத்தை வீட்டிற்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். முதலாவது தாயின் கர்ப்பப்பை ஒரு வீடு, அது முடிந்தது, நம்ம வாழ்ந்துட்டோம் வந்துட்டோம், அதனால அப்பா அம்மாவை கணம் பண்ணும், அதான் கொண்டு வந்தான் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் வசிக்கிற உங்களுடைய வீடு சமாதானமா சந்தோஷமா இருக்கும். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கும். அது பெரிய டாபிக், நைட்டெல்லாம் பேசலாம். அதுவும் குடும்பம், ஸ்பெஷலிஸ்ட் நான் குடும்பம்ன்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். பல்ஸ் வை நிகழ்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். ஸ்ரீலங்காவில் 6 மணி நேரம் பேசினேன் குடும்பம், 6 மணி நேரம். 6 மணி நேரம் பேசி முடிக்கிற ஒரு ஐயா, இன்னும் நயனா சீக்கிரம் முடிச்சுட்டேன்றார். இன்னும் நயனா சீக்கிரம் முடிச்சுட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமே. 6 மணி நேரம் பேசின பிறகு ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா கணவன் மனைவி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க கல்யாணம் கூட இவ்வளவு சந்தோஷமா நடக்கல ஐயா, நீங்க பண்ண பிரசங்கம் எங்களுக்கு இப்போதான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குதுன்னு கணவன் மனைவி எப்படியோ ஒப்புற வாங்கி நல்லா செட்டில் ஆகி அன்பா வராங்க. சர்ச்சுக்கு வெளியே போய் நல்லா பேசிக்கிட்டு செட்டில் ஆகி வராங்க ஜெபம். இதுல வேற இளம் தம்பதியர் மட்டும் இல்ல, வயசான தாத்தா பாட்டி கை கோத்துக்கணும் வருதுங்க. அதுங்க என்ன பண்ண முடியும்? நல்லா பேசுனீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமே புதுசாக அவங்க ஆழ போற மாதிரி வந்து பேசுறாங்க தாத்தா பாட்டி. இப்ப அது இருக்குதோ இல்லையோ தெரியல, ஆனாலும் பாருங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு, அன்பு, இனிமேலாவது நம்ம அன்பா வாழலாம் வயசாயிருச்சு அப்படி ஒப்பு கொடுத்து வராங்க. அதுக்காக தான் அந்த செய்தி. 3வது பாருங்க, யூ நெவர் மிஸ் டு கோ டு சர்ச், சர்ச் இஸ் யுவர் ஹவுஸ், சர்ச் இஸ் யுவர் ஹவுஸ். சி த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியா. இப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? சர்ச்சில் இருக்கிறோம் தெரியலையா? சர்ச் தானே, சர்ச்சில் நிறைய வசனம். சங்கீதம் 122:9 பா, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப நன்மை உண்டாகிறது. தேவனுடைய ஆலய ஆலய திருமித்தம் உனக்கு நன்மை உண்டாக்குவேன். சங்கீதம் 92:13, இஃப் யூ கிவ் இம்பார்டன்ட் டு யுவர் சர்ச், All the floriers will come down your house. செழிப்பு, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. செழிப்பு, உங்களுக்கு கிடைக்கிற தசம்பாகம் காணிக்க, உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தின் தசம்பாகமும் காணிக்க உங்க சலை உங்க சபைக்கு வர. நீங்கள் சத்தியத்தை கேட்கிற, உங்களை ஐக்கியம் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற தசமபாகத்தை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு பாஸ்டருக்கு தெரியணும், அதான் உண்மை, கரெக்டா? உங்களுக்கு உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியர் யாரு சொல்லுங்க? எங்க பாஸ்டர் அப்படி சொல்லுங்களா அண்ணா சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா யாரு? கரெக்டா சொல்ல, ஏன்னா சிலர் ஏச பாடுவாங்க, அது ஓகே, அது தலைமைத்துவத்தை நான் சொல்லல. கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ உன் சபை போதகரை நீ அலட்சியம் பண்ணினால் கிறிஸ்துவைய நீ அலட்சியம் பண்ணு. உங்களுக்கு யார் யாருக்கு பிரச்சனை, உடம்புல வியாதி,
யாராருக்கு வேலை கிடைக்கல, யாராருக்கு திருமணம் ஆகல, யாராரு படிப்பு, எல்லாம் யாருக்கு தான் தெரியும்? அப்பாவுக்கு, ஆவிக்குரிய அப்பாவுக்கு தான் தெரியும். அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய அப்பா யாரு? இப்ப சொல்லுங்க சத்தமா, எங்க பாஸ்டர். இப்ப சத்தமா, எங்க பாஸ்டர். கஷ்டப்பட்டு சொல்றீங்க, அவ்வளோ ஆயிட்டு இருக்குது, துருப்புடிச்சிட்டு இருக்குது. இப்ப கேக்குறமா, உங்க எல்லாருக்கும் சத்தியத்தை போதித்து சத்தியத்தில் வளர்க்கிற உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா யார்? எங்க பாஸ்டர்? அப்படி சொல்லுங்க, அவர் தான் அப்பா. நான் வந்து பெரியப்பா. பெரியப்பா எப்பனா வருவாரு போவாரு, அவ்வளவுதான். உங்களை பற்றி தெரியாது, பார்க்கறேன் பேசுறேன் போயிடு. அதனாலதான் சத்தியத்தை சொல்லுகிற ஹீப்ரூஸ் 13:17, எபிரேயர் 13:17 படிச்சு பாருங்க. உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு சத்தியத்தில் நடத்துகிற உங்கள் போதகர் சந்தோஷப்படும் அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படியுங்க, அடங்குங்க. அவங்க உங்களுக்கு சந்தோஷமா ஊழியம் செய்யாம துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு நல்லதல்ல. அப்ப எவ்வளவு டேஞ்சரஸ். எந்த விசுவாசியை குறித்து போதகருக்கு உள்ளம் வேதனைப்படுகிறதோ அது அந்த விசுவாசிக்கு நல்லதல்ல. ஒப்புரவாயணும், பேசிக்கணும். சாரி பாஸ்டர், உங்களை பத்தி இப்படி சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஆசை ஆசை தேர கேட்டு மன்னிப்பு கேட்டுரு, திருப்தியா போய் தூங்குவேன். ஆ, அவரு மேலே தப்பு இருக்கு, அதெல்லாம் வேணாம், அது கர்த்தர் பார்த்துக்குவார். உங்க சொந்த அப்பா அம்மா கிட்ட இருக்கிற தப்ப ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்களா? பெற்றெடுத்த அப்பா அம்மா கிட்ட இருக்கிற தப்ப பாவத்தை ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுவீங்களா? நீங்க முழுகி தப்பா சொல்லிட்டீங்க போலக்குதா? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அதனால என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீ விசுவாசி என்பது உண்மையானால் ஜபம் பண்ணு. அதுக்கு தான் சொந்த போதகருக்காக நீங்க ஜெபி, பாஸ்ட் அம்மாவுக்காக ஜெபிக்கணும், பாஸ்டருக்காக ஜெபிக்கணும், அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். ஆத்மாக்கள் நிறைய வரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஜபம் தான் ரொம்ப முக்கியம். சபை ஒரு வீடு, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். சங்கீதம் 69:9 உங்களுடைய வீட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அவ்வளவா நீங்க சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் திருப்தியா வாழ்வீங்களாம். திருப்தியாய் வாழ்வீர்கள், செழிப்பாய் வாழ்வீர்கள், நன்மையை காண்பீர்கள், இன்னும் நிறைய இருக்குது, மகிமையை காண்பீர்கள். எபேசியர் 3:21 தேவனுடைய சபையில தேவனுடைய மகிமை விளங்கும், ஞானம் உண்டாகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறப்போ ஞானம் உண்டாகிறது. படிக்கிற பசங்க நல்லா கவனிங்க, பரீட்சை திங்காம வருதுன்னு ஞாத்திக்காம சர்ச்சுக்கு வராம நின்று கூடாது. சர்ச்சுக்கு வரணும், ஜபம் பண்ணணும், பாஸ்டர் கிட்ட ஜபம் பண்ணிக்கிட்டு போகணும். நாளைக்கு எக்ஸாம் பாஸ்டர் ஜபம் பண்ணுங்கன்னு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சுக்கு வராது நீ படிக்கிறதுனால பாஸ் பண்ணிடுவியா? கிடையாது. சிலர் சாக்கு போகும், எக்ஸாம் சாக்கு, குழந்தைங்கள சாக்கு சொல்லுவாங்க, ஏமி சாக்கு, பெட்ட சாக்கு தெலுங்குல. 18 வருஷம் குழந்தை இல்ல, பாஸ்டர் பாஸ்டமா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவர் கிருபையா குழந்தைய கொடுக்கிறாரு. குழந்தை பிறந்து ஏதோ 1 மாசம் 2 மாசம் உடம்பு செட்டில்மெண்ட் ஆகிற செட்டில் ஆகிறதுக்காக வராம இருக்கலாம். 5 வருஷம் குழந்தை பிறந்து 5 வருஷம் கூட சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் பொறுப்பாரா? பார்த்தாரு, குழந்தைய தூக்கிட்டாரு. ஆண்டவரை விட யாரையும் அதிகமா நேசிக்கவே கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்டுதானே குழந்தைய வாங்கினீங்க. குழந்தைய சர்ச்சைக்கு கூட்டு வரணுமா இல்லையா? குழந்தை பிறந்ததோடு சரி, சபைக்கு வர்றதே இல்லை. இப்படி நிறைய இடத்துல நடந்திருக்குது. சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கம்மா. ஐயா பாருங்க, எவ்வளோ இடம் காலியா இருக்கு. மற்றவங்களை காலிச்சு வருஷத்துக்கு 2 புதிய ஆத்மாவானா நீங்க கொண்டு வரணும் ஆலயத்தை. அப்பதான் நீங்க விசுவாசி, நல்ல கண்ணியமான விசுவாசி என்பதற்கு அடையாளம். வருஷத்துக்கு 1 அல்லது 2 புதிய ஆத்மாக்களை தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்க கொண்டு வரணும். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு மேல சந்தோஷப்படுவாரு. எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறீங்க? 1 ஆத்மா கொண்டாந்துருக்கிறீங்களா? நான் வர்றது அபூர்வம் பண்றீங்களா? அட விடுங்க ஐயா, நான் வர்றது கஷ்டம், இது கூட எத்தனை நாளைக்கு வரப்போறனோ இல்லையே தெரியல அப்படின்னு நினைக்கூடாது. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவான். டிகிரி வாங்கின மாதிரி பரலோகத்தில் பலன் இருக்குது. ஜீவ கிரீடத்தை தலைமையில வச்சு அழகு பார்ப்பார். என்ன ஆண்டவரே எனக்கு எதுக்கு இதுன்னுவீங்க? ஆத்மாக்களை நீ ஆதாயப்படுத்தின. ஐயோ, நான் ஏதோ 3 ஆத்மா தான் கொண்டேன். அதுக்கு தான் இது, அந்த 3 ஆத்மாக்களுக்கு தான் இந்த ஜீவ கிரீடம்.
சின்ன காரியத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சின்ன 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 காரியம், நல்ல காரியம், ஒரு சின்ன உதவி. நல்லா படிச்சிருக்கிறீங்களா, ஒரு 10 பசங்களை உட்கார வச்சு டியூஷன் கொடுங்க, கத்து கொடுங்க, ஃபீஸ் வாங்காம கத்து கொடுங்க, அது போதும். நற்கிரியை, நற்கிரியை அங்கே மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. மேன்மை பாராட்டும். நம் மகள் நல்ல காரியமெல்லாம் செய்திருக்கிறா. நற்கிரியை செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கும் துர்க்கிரியை செய்தவர்கள் நரகத்திற்கும் பிரவேசிப்பார்கள். நம்ம என்ன கிரியை செய்கிறோம் யோசிக்கும். பாஸ்டர் சொன்ன நேரம் முடிஞ்சு 10 நிமிஷம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஓல்டு கார் பிரேக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்குது. முட்டா நான் பேசினே இருப்பேன். நைட்டு 3 மணி வரைக்கும் கூட நான் பேசுவேன். ஆனால் போதகருக்கு கீழ்ப்படினோம் இல்லையா, அதனால் உங்களை நான் விட்றேன். பெரிய மனமின்றி பிரிகிறேன். உங்களுடைய தகப்பனை தாயை கனம் பண்ணுங்கள். அந்த கருவறை ஒரு நீங்கள் வாழ்ந்த வீடு. இரண்டாவது, நீங்கள் வாழ்கிற உங்கள் குடும்பத்திலே சந்தோஷமாய் கர்த்தருக்குள் சாட்சியாக வாழ்ந்து காட்டுங்கள். கணவன் மனைவியுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். அதான் வீடு. மூன்றாவது, நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிற உங்கள் சபை உங்களுக்கு ஒரு வீடு. However you love your own house, that same way you must love your church. So God will bless you. பாருங்க, நான் சொல்றேன், நன்மை வரும், செழிப்பு வரும், திருப்தியான ஒரு வாழ்க்கை. இதுக்காக தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஒரு 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 ஒழுங்கு வச்சிருக்கிறார். இப்படிதான் வாழணும்ன்றதான் ஒரு ஒழுங்கு. எப்படியும் வாழலான்றது பிசாசு வேலை. எப்படியும் வாழலாம் என்பது பிசாசின் தந்திரம். ஏமாற்று, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான். இப்படித்தான் வாழணும். அதான் ஆண்டவர், இதுதான் கரெக்டு, இது தப்பு, இப்படி இரு, அப்படி சொல்றவர் தான் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடிச்சவ பண்ணலாமா? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடிமை உம்முடைய சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும், சகல நன்மைகளால் நிரப்பும், துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும். பலவீனம், வியாதி, கடன் தொல்லை, பிரச்சனை, குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் குழப்பங்களை உண்டாக்குகிற குட்டி சாத்தானே, பிசாசின் கிரியைகளே, இன்றோடு கடைசி, get out Jesus. கடிந்து கொண்டு உன்னை அப்புறப்படுத்துகிறேன். அன்பாக வாழ வேண்டிய தம்பதியருக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும் சாத்தானின் கிரியைகள் இன்றோடு மடங்கடிக்கப்பட்டு போவதாக. ஆசீர்வதியும், சகல நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் ஆமென்.